لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا. وقال النبي صلى الله عليه وسلم من فارق الجماعة الشبرة فقد خلع ربقة الإسلام من عنقه أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவுக்கே உரித்தாக்குகள். சாந்தியும் சமாதானமும் கண்மணிக சூருவாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் ஸாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று வேறறுக்கப்பட வேண்டிய வேற்றுமைகள் என்ற தலைப்பில உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரிந்து கிடந்த சமுதாயத்தை வேறுபட்டிருந்த சமுதாயத்தை பெருமானார் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஸ்தஹ்தும் பி நிஅமத்திஹி இஹ்வானா, உள்ளத்திற்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள், அவர்கள் சகோதரர்களாக மாறி போனார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. சாதாரணமாக நாம் பார்க்கலாம், நாடு மாடுகள் ஒன்று சேர்ந்தால் சிங்கத்தை வென்று விடுகிறது. ஒற்றுமையாக இருக்கிற போது சிங்கம் தோற்று போகிறது. அதே நேரத்திலே மாடு தனியாக இருக்கிற போது சிங்கத்திடத்திலே மாட்டிக்கொள்கிறது. சிங்கமாக இருந்த சமூகம் இன்றைக்கு மாடுகளாய் மாறி போனதுதான் கவலையாய் இருக்கிறது. சிங்கமாக இருந்து முழு உலகத்திற்கும் வழிகாட்டிய இந்த சமூகம் இன்றைக்கு மாடுகளாய் மாறிப்போய் கண்டவர்களும் கை வைக்கிற சூழலில் இந்த சமூகம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட வழிகள் வேற்றுமை என்று எங்கே பிறக்கிறதோ அங்கே பெருமானார் தடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வேற்றுமை மரம் போன்று மாறிப்போன இந்த சமூகத்தில் நீக்ரோவின் மகனே என்று அபுத்தர்களாகிய சொல்லிவிட்டார்கள். இங்கே வேற்றுமை பிறக்கிறது. பிலாரடி எல்லா உத்தல கருப்பாய் பிறந்தது என் குற்றமா, என் தாயின் குற்றமா, ரப்பு நானே கருப்பாக பிறக்க வைத்திருக்கிறான், நாயகமே என்னை பார்த்து இந்த அபுத்தர்தா நீக்ரோவின் மகனே என்று சொல்லிவிட்டார், கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுத்தர்தார் ரலியல்லாஹு அழைத்தார்கள், இன்னும் அறியாமை காலத்தில் தான் இருக்கிறீரா என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். அபுத்தர்தார் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு இடத்திலே போய் சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், சிவந்த அபுத்தர்தா நீக்ரோ பிலால் ரலியல்லாஹு இடத்தில் சகோதரா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பின் அடையாளம் என்ன தெரியுமா, நான் கீழே படுத்துக் கொள்ளுவேன், உங்கள் காலை என் முகத்தில் தூக்கி வைக்க வேண்டும். இல்லை சகோதரா மன்னித்து விட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முழு உலகத்திற்கும் தெரிய வேண்டும் இந்த அபுத்தர்தா தவறு செய்தார், தவறில் இருந்து அபுத்தர்தா திருந்தி விட்டார் என்பதை உலகம் அறிய வேண்டும், நான் படுக்கிறேன் காலை தூக்கி வைக்க வேண்டும். இந்த வேற்றுமையை பெருமானார் எப்படி வேறறுக்கிறார்கள், தலைக்கிற போது பெருமானார் தடுத்து நிறுத்துகிறார்கள். சகாபாக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற போது அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு வரவில்லை, வராத காலம். பிலால் ரலியல்லாஹு தஆலா சுஹைபே ரூமி சல்மானே பாரசி
போன்ற பல நாட்டுக்காரர்களும் ஒன்றாய் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது பிலால் ரலியல்லாஹு சொன்னார்களா, இந்த அபூ சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பியவர், உஹது போர்க்களத்தில் 70 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவதற்கு இவர்தான் காரணம். என் கையில் கிடைத்தால், இந்த அபூ சுஃபியான் என் கையில் கிடைத்தால் நான் ஒரு வழி செய்து விடுவேன் என்று பிலால் ரலியல்லாஹ் பேசியதை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹ், ஒரு தலைவரை நீ கொள்வாங்க, அபூ சுஃபியான் யார், குறைச்சி கூட தலைவர். இந்த வார்த்தையை பிலால் ரலியல்லாஹுவால் கேட்க முடியவில்லை. பெருமானாரிடத்தில் போய் சொன்னார்கள், நாயகமே, உங்களை கொல்ல வந்த எதிரி என் கையில் கிடைத்தால் நையப்புடைப்பேன் என்று சொன்னதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உங்கள் தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, ஒரு குறைசி கூட தலைவரை இப்படி பேசுவாயா என்று என்னை ஏசுகிறார். அந்த வேற்றுமை மனம் பிறக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்தார்கள். தான் நண்பர்னா பார்க்கல, அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து, பிலாலின் பொருத்தமில்லை என்றால் அபூபக்கரே உங்களுக்கு சொர்க்கம் இல்லை என்றார்கள். உற்ற தோழ அபூபக்கர், பிலாலின் பொருத்தமில்லை என்றார். அப்ப அந்த வேற்றுமை முளைக்கிற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டார்கள், வேற்றுமையை வேறறுத்தார்கள். இது மூன்று ஆயிரக்கணக்கான வரலாறுகள். பனு குறைசி போர்க்களம் தண்ணி சண்டை நடக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணி சண்டை முடியவே இல்லை. தண்ணீருக்கான சண்டை சண்டை நடக்கிற போது அன்சாரி முஹாஜிர் தனி நபர்கள் ரெண்டு பேர், சினான் தெஹதார். சினான் என்பவர் அன்சாரி, தெஹதார் முஹாஜிர். இந்த இரண்டு பேர்களும், நான் முதலில் தண்ணீர் எடுப்பேன், நான் முதலில் தண்ணீர் எடுப்பேன், இரண்டு பேர்களுக்கு மத்தியில் போட்டி நடக்கிறது, அந்த போட்டி சண்டையாய் மாறுகிறது. இந்த அன்சாரி தோழர், அன்சாரிகளே வாருங்கள் என்றார். தனி மனித சண்டை சமூக சண்டையாக மாறுகிறது. உடனே இவர் பார்த்த மக்காவாசிகளே, முஹாஜிர்களே, நீங்கள் வாருங்கள். தனி மனித சண்டை சமூக சண்டையாக மாற்றப்படுகிற போது தாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைந்தார்கள். இன்னுமா மாறவில்லை, இன்னுமா மாறவில்லை, என்னோடு இணைந்ததற்கு பிறகுமா வேற்றுமை. அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு வாழ்க்கையில் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சண்டை வந்ததாக ஒரு சரித்திரமும் இல்லை. பிரச்சனை எழுகிற போது வீட்டிலிருந்து மஹல்லாவிலிருந்து சமூகம் வரை சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது அதை தடுக்கிற பொறுப்பாளர்கள் இன்றைக்கு குறைந்து வருகிறார்கள். அதன் விளைவு இன்றைக்கு சொல்லுகிறவர்களை சந்தித்திருக்கிறோம். அந்த ஒற்றுமை இருந்ததால் அபு லுபாபா தன்னை கட்டிக் கொள்கிறார். ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தினார் அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா. நீங்கள் எல்லாம் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மதீனாவில் உஸ்துவானத்தை அபு லுபாபா என்று ஒரு தூண் இருக்கிறது. உஸ்துவானத்தை அபு லுபாபா இல்லையா, தொழுதுக்கு வெளியே வரும்போது மதீனாவில் தொழுது விட்டு வெளியே வருகிற போது, ரவுலாவிலே தொழுது விட்டு வெளியே வந்தால் மெஹராபுக்கு அடுத்த தூண் உஸ்துவானத்தை ஹன்னானா, அதற்கு அடுத்த தூண் அபூ லுபாபா. ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டால் தன்னை கட்டிக்கொள்கிறார். அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரை நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டேனே என்று கட்டிக்கொள்கிறார். அவர் கட்டிக்கொண்டார் என்பது வரலாறு. அதற்காக அந்த சஹாபாக்கள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்தார்கள். என் தோழர் சாப்பிடவில்லை, அதனால் நாங்களும் சாப்பிடவில்லை. ஒருவருக்காக அந்த உம்மத்து முழுக்க கடைசியில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னித்து விட்டேன் என்ற வசனத்தை இறக்குகிறான். சொல்லப்படுகிறது, பெருமானாரே வந்து கட்டி அழிக்க வேண்டும், ரசூலை எனக்கு ஊட்ட வேண்டும், நான் சாப்பிட வேண்டும். இந்த ஒற்றுமை இந்த சமூகத்தில் இருக்கிற வரை இந்த சமூகத்தை யாரும் தொட முடியவில்லை. துருக்கு நாட்டு மன்னன் மாவியர் அலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் கப்பம் வெட்டுகிறார். மாவியர் அலி அல்லாஹுக்கு பிறகு யசீத் ஆட்சிக்கு வந்த போது துருக்கு நாட்டு மன்னன் கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டார். என்ன காரணம் என்று கேட்கிற போது, உன் தகப்பனின் காலத்தில் இருந்த பயமும் மரியாதையும் இப்பொழுது இல்லை, வேண்டுமானால் போர் நடத்திக் கொள்ளலாம், கப்பம் கட்ட முடியாது. ஒற்றுமைக்கான தயார் சகாபாக்களுக்குள்ளே வேற்றுமையிலும் ஒற்றுமை இருந்தது.
கருத்து எல்லாருமே ஒன்னாத்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. கருத்து வேற்றுமை என்பது உலகத்தில் சகஜம். ஆனால் அந்த கருத்து வேற்றுமைக்குள் ஒற்றுமை இருந்தது, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிறார்கள் ஒற்றுமையில் வேற்றுமை. என்ன கொடுமை! அண்ணுக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். ஜமல் போர்க்களம், அந்த மாதிரி ஒரு போர்க்களம் நடந்துச்சான்னு கேட்பீங்க. ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா ஒரு அணி, அலி அலி அல்லாஹு தஆலா ஒரு அணி, ஆயிஷா ஒரு அணி, ரெண்டு அணி. இந்த நேரத்திலே அலி அலி அல்லாஹ் ஜெயித்து விட்டால் ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா அடிமையாக வேண்டும். ஆயிஷா அலி அல்லாஹு தஆலா ஆனால் போர்க்களத்திலே அலி ஜெயிக்கிறார்கள். ஜெயித்து விட்டு மெம்பரிலே ஏறுகிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா அலி அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு இந்த அலிக்கு தைரியம் இல்லை. நாம் இணைந்து இருப்போம், ஒன்று விடுவோம் என்று அந்த வேற்றுமையில் ஒற்றுமை கண்டார்கள். சஃபின் போர்க்களம், ஜமால் போர்க்களத்துக்கு அடுத்து நடந்தது. மாவியார் அலி அல்லாவுக்கு அலி அலி அல்லா எதிரெதிர் அணி. மாவியார் அலி அல்லா ஒரு அணி, அலி அலி அல்லாவுக்கல ஒரு அணி. இதை பயன்படுத்திக் கொண்ட யூதர்கள் ரோம் நாட்டு யூதர்கள். ரோம் நாடுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சேர்ந்துப்போம், சிரியா. இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் மாவியார் அலி அல்லாவுக்கு கடிதம் எழுதினார்கள். இன்னைக்கு நடக்கிறது என்ன, அன்னைக்கு நடந்துச்சு. மாவியார் அலி அல்லாவுக்கு கடிதம், மாவியா உமக்கு என் படையை கொடுத்து உதவுகிறேன், என்னுடைய போர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு தந்துறேன், அலியை சீக்கிரம் வென்று விடலாம், ஆட்சியை பிடித்துக் கொள்ளலாம். நாம எல்லாத்தையும் அனுப்புங்க, ஒரு கை பார்த்துருவோம் சொல்லிடுவோம். ஆனா மாவியார் அலி அல்லா எழுதிய கடிதம் என்ன தெரியுமா? ரோம் நாட்டு நாய்களே ஜாக்கிரவை. என்ன வேற்றுமையில் ஒற்றுமை! அலி என் எதிரியாக நீங்கள் நினைக்கிற அறிவையெல்லாம் உங்களை எதிர்த்து போர் செய்தால் போர்படை தளபதியில் முதலாவது நான் தான் நிற்பேன். இது எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற கருத்து மோதலே தவிர நாங்கள் வேறுபடவில்லை, ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்று காட்டினார்களே மாவியார் அலி அல்லா. அதை காட்டுகிற சமூகமாக நாம் இருக்கிறோம். இந்த ஒற்றுமை எங்கே போனது? அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பிரிவுகள் நமக்குள்ள, எத்தனை கொடிகள், கொடிகளுக்கு கீழே இளைஞர்கள் ஒற்றை கருத்திலே ஒன்றுபடுகிற பண்பாடே வராத வரை இந்த சமூகம் நிறைய கட்டங்களை சந்திக்கும். அல்ல பாதுகாக்க வேண்டும். இதனால் இழந்தது என்ன? இந்த வேற்றுமையால் இழந்தது என்ன? அன்புக்குரியவர்களே, நிறைய இழந்திருக்கிறோம். வேற்றுமையால் நிறைய இழந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ரின் இரவை இழந்தோம். முதலாவது நமக்குள்ள சண்டை போட்டதுனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்த லைலத்துல் கத்ர் இரவு இன்னும் சொல்ல வர்றாங்க. சஹாபாக்கள் சண்டையிட்டார்கள், எனக்கு மரக்கடிக்கப்பட்டது, சென்று விடுங்கள் என்றார்கள். முதல்ல லைலத்துல் கத்ரை இழந்தோம், இரண்டாவது கியாமத்து வரை என்ன நடக்கும் என்பதை சொல்ல வந்தார்கள் ரசூலுல்லாஹ். கடைசி நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னே பேனாவையும் நீங்கள் எழுதுகோலையும் பேப்பரையும் கொண்டு வாருங்கள், கியாமத்து வரை என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். பெரிய சகாபாக்கள் வாணாங்கிறாங்க, ரசூலுல்லாஹே கஷ்டத்தில் இருக்கிறாங்க வாணா. ஆனா சின்ன சின்ன சகாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அபூ ஹுரைரா போன்ற சகாபாக்கள் எல்லாம் சொல்லுங்கள், எழுதிக்கொள்ளலாம். அவங்க வேணாங்கிறாங்க, இவங்க சொல்ல சொல்றாங்க, வேணா சொல்லுங்க, வேணா சொல்லுங்க. எப்பயுமே நம்ம சமூகத்துல ரெண்டு சண்டை வருமா இல்லையா? இல்லையா? கஞ்சியில கூட சண்டை, கேஸ் அடுப்புல வைக்கலாமா அல்லது வந்து விறகடுப்புல வைக்கலாமா? ஒரு பள்ளிவாசல்ல பெரிய சண்டை, ஒருத்தர் கேஸுங்கிறார், ஒருத்தர் விறகுங்கிறார், கேஸுங்கிறார், விறகுங்கிற கடைசியில் கஞ்சியே வேணா போ. அவ அன்புக்குரியவர்கள், முடிவெடுக்க முடியாத சண்டைகள், சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட இந்த சமூகம் சண்டையிட்டே சாய்ந்து இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, இந்த சண்டைகளை, இஃதிலாஃபுகளை ஒழிக்கிற வழிகள் நாம் கையாள வேண்டும். இழந்தது சகாபாக்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, அலி அலி அல்லாஹ் தஆலா உமர் அலி அல்லாஹ் போட்டவர்கள் வேண்டாம் என்கிறார்கள், நீங்கள் எழுதி கொடுங்க என்கிறார்கள், சண்டையில ரசூலுல்லாஹ் வெளியே போங்க. என்பதை இழந்தோம். 800 ஆண்டு ஆட்சியை நாம் இழந்திருக்கிறோம். நாம் சண்டை கிட்டுதான்
மொழாய சண்டை 800 ஆண்டு ஆட்சியை நாம் இழந்திருக்கிறோம். இனி நாம ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் ஆக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தூரம் வேதனைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூகம் ஆட்சியாளர்களா ஆகவே முடியாது இல்லையா? ஒரு முதலமைச்சராக இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக நாட்டை ஆண்ட சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். கல்வியை இழந்தோம். சச்சார் கமிட்டி சொல்லுகிற அளவிற்கு கல்வியை இந்த உலகத்திற்கு கொடுத்த சமூகம், 13 நூற்றாண்டுகளாக கல்வியை கையில் வைத்திருந்த சமூகம், எல்லா துறைகளையும் உலகத்திற்கு இலவசமாய் கொடுத்த சமூகம் இன்றைக்கு 3.5% பிச்சை வாங்கியிருக்கிறது. எவ்வளவு கேவலம்! என்ன ஒரு 5% கொடுப்பீங்களா அப்படின்னு பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்க நான் உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர். பொருளாதாரத்தை இழந்தோம். சுருங்க சொன்னால் மானம் மரியாதையை, இந்த ஒற்றுமையை இழந்ததால் சிங்கங்களாய் இருந்தவர்கள் மாடுகளாய் மாறிப்போயிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். இனி இந்த வேற்றுமை வேறக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா இபாதத்துக்களும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒற்றுமைக்கான தளமாகத்தான் வைத்திருக்கிறார். எல்லா இபாதத்துக்களும் நீங்க தொழுக, தனியா தொழுதாவெல்லாம் சிறப்பல்ல, ஜமாத்தோடு தொழுங்கள், ஒன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? தோளும் காலும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். நோன்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதத்தில், ரமலான் மாதத்தை வருஷம் வைக்க முடியாது இல்லையா? ஜகாத் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி ஒற்று முழு உலகமும் ஒன்று சேர்ந்து ஹத்திலே இருக்க வேண்டும். உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு இல்லத்திற்கு வந்து ஒரு நிமிடத்தில் உலகத்தை ஒன்று சேர்க்கிற ஒரு பாங்கும் ஒரு காமத்தும், ஒரே ஒரு பாங்கு ஒரு காமத்தை உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஒன்றிணைக்கிற அந்த ஹஜ்ஜு உலகத்தில் வேறு எவனாலும் செய்ய முடியாது. ஒரு பாங்கு ஒரு காமத்தை இடையிலே 10 நிமிடத்திற்குள் முழு உலக மக்களை ஒன்றிணைக்கிற சக்தி நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு இருந்தும் பயன்படுத்தாத சமூகம், அல்லாஹ் அக்பர் இல்லையா? சாப்பிடுகிற போது கூட நீங்கள் தனியாக சாப்பிட வேண்டாம். பாதார சூழல சொல்றாங்க, ஒருத்தர் வர்றாரு, சாப்பாட்டுல ருசி இல்லை நாயகமே, சாப்பாட்டுல ருசி இல்லை ரசூலே, என்ன செய்யட்டும்னு கேட்கும் போது, நீ தனியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன், குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுன்னு. குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டு வந்து சொல்றாரு, இப்ப சாப்பாட்டுல இருக்கிற ருசி மாதிரி முன்னால் இல்லை ரசூலே, குடும்ப கூட ஒன்றாக இணைந்து சாப்பிடுங்கள், அதில் அல்லாஹ் சுவையை வைத்திருக்கிறான். எவ்வளவு அழகான இந்த மார்க்கம்! தனியா தொழுதா கூட ஈயாக்க அபுதுன்னு சொல்லக்கூடாது, ஈயாக்க நபுது வகியாக்க நஸ்தீன், நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம். தனியா நின்னா கூட சமூகமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த மார்க்கம் இன்றைக்கு தனிமைப்பட்டு கிடக்கிறது. வேற்றுமையில் இருந்து இந்த சமூகம் வெளியே வர வேண்டுமானால் கையாள வேண்டிய வழிகள், புகாக்கள் ஒரு டஜன் வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சமூகம் ஒன்றுபட போகிறது என்று அடையாளம். இதெல்லாம் இருந்தால் இனி ஒன்றுபடும் இந்த சமூகம் என்று அடையாளம். முதலாவது, தன் கருத்துக்களை பிறரின் மீது திணிக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாருமே தனித்தனி தலைவர்கள், நான் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும், அவர் அதைத்தான் செய்யணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர் கருத்துக்களை திணிக்கிற போது இந்த சமூகத்தில் ஒற்றுமை உடைந்து போகும். கருத்து திணிப்பு ஆகவே கூடாது. 1400 ஆண்டுகளாக மசாயி பிரச்சனை ஏற்படுகிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது மீனாதான். 1400 வருஷம் பிரச்சனை. மீனாவோட 2 ரக்கா தொழுகிறதா 4 ரக்கா தொழுகிறதா கேட்டு பாருங்க. மீனாவோட 2 நாளா, பாதி அஜர்த்து 2 மங்க, பாதி அஜர்த்து 4 மங்க இல்லையா? அண்ணன் வந்து இன்னைக்கு வரை அபூர் ரலி அல்லாஹு தாலாவுக்கு செய்தி செல்கிறது, உஸ்மான் ரலி அல்லாஹு தாலா மீனாவிலே 4 ரக்காத்து தொலை வைக்கிறார்கள். வந்ததே கோபம் அபூதருக்கு, நான் ரசூலுக்கு பின்னால் தொழுதிருக்கிறேன், ரசூலுல்லா 2 தான் தொழுதிருக்கிறார்கள், 2 தான் தொழ வேண்டும், 4 தொழக்கூட பயங்கரமான கோபம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த வருஷம் அபூதர் ஹஜ்ஜுக்கு வந்தார்.
உஸ்மான் ரலி அல்லாஹ் தொழ வைக்கிறார்கள், நாடா தொழுகிறார்கள், இவங்களும் சேர்ந்து நாடா தொழுதுட்டாங்க. ஒன்னும் பேசல, நாடா தொழுதாச்சு. இந்த கேள்வி கேட்டவர் அவரு ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார். போன வருஷம் வந்து சொன்னேன் நாலரை காத்து தொழு வச்சாங்க, ரெண்டு தான் சொல்லி அந்த போடு போட்டீங்க. இப்போ உஸ்மான் ரலி அல்லாஹ் பின்னாடி வந்து நீங்களே நாலு தொழுதுட்டீங்கல்ல, ஒண்ணுமே பேசலையே. அபூதர் ரலி அல்லாஹ் சொன்னார்கள், நான் இங்கே ரெண்டு என்று பேசினால் என் சமூகம் ரெண்டு பட்டு போகும். ரெண்டுக்கு ஒரு கூட்டம் வரும், நாளுக்கு ஒரு கூட்டம் செல்லும், என் சமூகம் ரெண்டு பட்டு போகும். என் கருத்துக்களை திணிக்க நான் விரும்பவில்லை. அதனால் உஸ்மான் ரலி அல்லாஹ் தஆலாவை போல நாளை தொழுது கொண்டேன். என்ன அழகான வாழ்வு முறை! ஆனா இன்னைக்கு நம் சமூகத்தில் கருத்து திணிப்பு எங்கே நடக்கிறதோ, நான் சொன்னதுதான் சரி, மற்றது தப்பு என்று ஒரு மனிதன் முடிவெடுக்க ஆரம்பித்தால் அங்கே ஒற்றுமை குறைய போகிறது என்று பொருள். மாற்று என்ன அழகா தீர்மானிக்கிறது! கருத்து வேற்றுமைகள் வருகிற போது மாற்று கருத்தாளியை பழித்து பேசக்கூடாது. ஒரு மாதிரியா எனக்காரமா மாற்று கருத்தாளியை பேசிவிடக் கூடாது. இதை மாற்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அப்படியானால் ஒற்றுமை பிறக்காது. தவறான கருத்துக்களை கூட சொல்லலாம். அந்த கருத்து மோதல்கள் வருகிற போது அது அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற அதையே பழித்து பேசுவது, இனக்காரமாக கருதுவது, ஏளனமாக பேசுவது, இதெல்லாம் ஒற்றுமையை சிதைத்து விடும். சாதி பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹ் தஆலா இடத்தில் ஒருவர் வருகிறார். வந்து கேட்டாரு, சாதி பின் அபி வக்காஸ் சாதாரணமான சகாபி அல்ல. எல்லோரும் ரசூலை பார்த்தவுடன் சொல்லுவார்கள், சீதாத்த அபி ஓம்மி யா ரசூல் அல்லா, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ரசூலே என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனா ரசூலுல்லா ஒரு சகாபியை பார்த்து, என் தாயும் தந்தையும் சாதே உங்களுக்கு அர்ப்பணம். அப்ப சாதி ரலி அல்லாஹ்வுடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த சாதி ரலி அல்லாஹ் போய் கேட்கிறாங்க, ஒருத்தர் லொகர் தொழுகை அசர் தொழுகையில இருக்கும் போது இமாம் கூட சேர்ந்து தொழுகிறார்கள, அவர் பின்னாடி சூரா ஃபாத்திகாவை ஓதணுமா ஓதக்கூடாதா? ஓதணும்னு சொன்னாலும் சிக்கல், ஓதக்கூடாதுன்னு சொன்னாலும் சிக்கல். பின்னாடி தொழுகிற போது இப்ப நம்ம என்ன செய்யறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சாத்தி நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், ஃபாத்திகாவை நாமளா தனியா இமாம் கூட சேர்ந்து தொழுகும் போது அமைதியான தொழுகை, லுஹரும் அசரும், ஃபாத்திகாவை மனதுக்குள்ளே ஓதுவதா இல்லையா? சாதிபின் நபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலா அழகா பதில் சொன்னாங்க, நபி தோழர்களில் சில பேர்கள் ஓத சொல்லுகிறார்கள், சில பேர்கள் ஓத வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உமக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள், பிரச்சனை வேண்டாம். நீ அவரை சிறந்தவர் என்றோ, அவர் இவரை சிறந்தவர் என்றோ, அவர் இவரை பழிப்பதோ, இவர் அவரை பழிப்பதோ கூடாது. ரொம்ப அழகான தீர்வு. இந்த நிலை வந்துவிட்டால் நம்முடைய உம்மத்து எவ்வளவு சிறப்பாக இருக்கும்! மூன்றாவது, கருத்து வேற்றுமைகள் நடக்கிற போது எது சரி என்று தெரிந்ததோ அந்த சரி என்பதை ஏற்கும் மனம் வேண்டும். கருத்து வேற்றுமை நடக்கிறது, தான் சொன்னதில் தவறு இருக்கிறது என்று தெரிந்தால் அதை திருத்திக் கொள்ளுகிற மனம், நான் சொன்னதுதான் தப்பா இருந்தாலும் அதுதான் சரி என்ற சமூகத்தில் ஒற்றுமையை நிலவாது. பாக்கியாத்திற்கும் தேவபந்துக்கும் பிரச்சனை நடக்கிறது. தமிழகத்தின் தாய்க்கல்லூரி, இந்தியாவின் தாய்க்கல்லூரி, வாணியம்பாடியிலிருந்து ஒருத்தர் மசாயை கேட்டு எழுதுற பாக்கியாத்திற்கு. பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இந்த மசாயை கேட்கறது ஒரு அர்த்தத்தில் கேட்கறது இல்ல. இந்த சமூகம் ஒரு அஞ்சு பேர்த்துல கேட்டுட்டு ஆறாவது இவராவது முடிவெடுப்பார். எல்லா அகத்திலையும் கேட்டு, இது குடும்பத்தில் கேட்டு கடைசியில் அவராவது முடிவெடுப்பார். இவர் ரெண்டு இடத்துலையும் லெட்டர் போட்டார். குர்பானி ஆடு கொடுப்பது சிறந்ததா, மாடு கொடுப்பது சிறந்ததா அப்படின்னு பாக்கியாத்துக்கு ஒரு லெட்டர் போட்டார். பாக்கியாத்து ஆடு கொடுப்பது தான் சிறந்தது, தேவ வந்து மாடு கொடுப்பது தான் சிறந்தது. என்ன காரணம் இல்லையா? ரத்தம் எதில் அதிகமாக இருக்கிறதோ அதுதான் குர்பானியில் சிறந்தது என்று தேவபந்து சொல்லுகிறது. மக்கள் எதை விரும்புகிறார்களோ, எந்த மாமிசம், ஆட்டை விரும்பினால் ஆடு, மாட்டை விரும்பினால் மாடு சிறந்தது, இவங்க பதில் கொடுக்கிறார்கள். கடைசியில் இங்கிருந்து சேர்ந்தா பாக்கியத்தினுடைய நாசில் கடிதம் எழுதுகிறார்கள். தேவபந்து மதரசாவுக்கு இந்தியாவின் தலைமையிடத்தில் இருக்கிற தேவபந்து மதரசாவில்
அல்லாஹ்விற்கு ரத்தத்தை வைத்து குர்பானியை முடிவு செய்வதா அல்லது கறியை வைத்து முடிவு செய்வதா? மாமிசத்தை வைத்து ரத்தம் அதிகமாக இருக்கிற பிராணியை கொடுக்க வேண்டும் என்பது ஹதீஸில் இருக்கிறதா? மக்கள் எதை விரும்பி சாப்பிடுகிறார்களோ அதை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதா? ரத்தத்தை வைத்து அல்ல, எழுதுறாங்க யார் எதை விரும்பி சாப்பிடுகிறார்கள், உங்கள் பகுதியிலே மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுகிறார்கள், அதனால் மாடு கொடுப்பது சிறந்தது, எங்கள் பகுதியில் ஆட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுகிறார்கள், அதனால் ஆடு கொடுப்பது சிறந்தது. தேவபந்த் தன்னுடைய பத்வாவை வாபஸ் வாங்கியது. தவறு என்று தெரிந்தால் உடனே வாபஸ் வாங்குகிற பழக்கம் சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும், பிளவுகளை நீக்கும். ஆனா இங்கே அந்த வாபஸ் வாங்குற பழக்கம் எல்லாம் இருக்குதா? அன்புக்குரியவர்களை பார்த்தோம். நான்காவதாக இந்த கருத்து நாட்டுமை வருகிற போது அடுத்தவர்களினுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும், கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுறாங்கன்னு சொன்னா இவர் அவரை இழிவுபடுத்துறது, வாட்ஸ்அப்ல செய்தி போட வேண்டியது, அவர் இவரை பத்தி போட வேண்டியது, கடைசியில அவங்க ரெண்டு பேரும் நாறுவதல்ல, தீன் நாறி போகிறது, சமூக ஒற்றுமை துளைந்து போகிறது இல்லையா? அல்லாஹு அக்பர். நம்முடைய உம்மத்தில் இப்படி ஒரு சந்திப்பை உலகம் சந்தித்ததே இல்லை. இரண்டு சமூகத்திற்கு மத்தியில், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. அகீதாவின் விஷயத்திலோ ஃபிக்ஹின் விஷயத்திலோ கருத்து வேற்றுமை இருக்கிறது என்றால் கண்ணியம் குலையாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாவுக்கும் அனந்த் மரது அபோனி பரமத்துல்லாவுக்கும் இல்லாத கருத்து வேற்றுமையா இல்லையா? நண்டு கறி சாப்பிடக்கூடாதுன்னு இமாம் அபோனி பரமத்துல்லா சொல்லுவாங்க, நண்டை சாப்பிடலான்னு அவங்க சொல்லுவாங்க, உடும்பு சாப்பிடக்கூடாதுன்னு அபோனி பரமத்துல்லாவும் சொல்லுவாங்க, சாப்பிடலான்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொல்லுவாங்க. நிறைய கருத்து வேற்றுமைகள், ஆனால் இவர்களின் மீது அவர்களுக்கு அன்பு குறையவே இல்லை. இமாம் அபோனி பரமத்துல்லாவை சந்திப்பதற்காக கபர்ல முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அபோனி பரமத்துல்லா எப்ப இறக்குறாங்களோ அப்பதான் சாமி பிறக்கிறாங்க, அந்த வருஷம் 150ல். ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அபோனி பரமத்துல்லாவை தியானத்து செய்ய செல்லுகிற போது ஹனபி மதுகவின் அடிப்படையில் தான் தொழுதார்கள். சாமி மதுகவில் பிஸ்மில்லா சத்தமா சொல்லணும், ஹனபி மதுகவில் இல்ல. ஆனா அங்க போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து முகமாக பிஸ்மில்லாவை சத்தமாக சொல்லவில்லை, குனூத்தோடு தொழுகை நடத்துகிறார்கள், இஷாவிலே குனூத்தை ஓதுகிறார்கள். அடுத்தவர்களின் கண்ணியத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நடந்து காட்டிய இந்த சமூகம் ஒற்றுமையோடு வாழ்ந்தது இல்லையா? ஆனா இன்னைக்கு சமூக ஒற்றுமைக்கான ஐந்தாவது தளம் ஒற்றுமை நிலவுகிறது என்பதற்கு அடையாளமே ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல். வேற்றுமை நீங்க வேண்டுமானால் உதவும் தன்மை வந்துவிட்டால் ஒற்றுமை தானாக வந்துவிடும். இன்னைக்கு அந்த உதவும் தன்மை இருக்கிறதா? ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுதல், அண்ணன் தம்பிக்கு உதவ தயாராக இல்லை, தம்பி அண்ணனுக்கு உதவ தயாராக இல்லை, இந்த உதவி செய்கிற மனம், அதுவும் இந்த பிஞ்சு உள்ளங்கள் இருக்கிறது அல்லவா? இப்ப வளரும் குழந்தைகள் ஒரு 40 மேல உள்ளவங்களுக்கு கூட கொஞ்சம் தெளிவு இருக்கிறது, ஆனால் இந்த டிவியிலேயே செல்போனிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற இந்த 15-20 இதயங்கள் இறுகி போயே இருக்கிறது. இதுக்கு என்ன செய்ய போறோம்னே தெரியல, இதயங்கள் இறுகி போயிருக்கிறது. தகப்பன் கர்ச்சத்துல நஞ்சு வழியில துடிச்சா கூட அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி செல்போனை தான் ஓடிட்டு இருக்கிறான், தேய்ச்சிட்டு இருக்கிறான். என்னடா தேய்க்கிற, இல்ல இந்த மாதிரி இதய வழி வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு யூடியூப்ல போட்டு காணுவான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அத்தனைக்கும் யூடியூப்பில் தீர்வு காணுகிற, தீர்வை தேடுகிற சமூகமாக நாம் மாறிப்போயிருக்கிறோம். அவர்களின் தோழர்கள் எப்படி உறவினார்கள்? பனு நமீரா கூட்டத்தார்கள் வருகிறார்கள் பள்ளிவாசல்ல வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்துட்டு பாக்குறாங்க. அந்த தோழரில் ஒருவரின் சட்டை கிழிந்திருந்தது. தோழரில் ஒருவர் சட்டை ரசூலுல்லாஹ் மெம்பர்ல ஏறிட்டாங்க, என் தோழரில் ஒருவரின் சட்டை கிழிந்திருக்கிறது, அந்த சமூகம் பனு நமீரா நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது, நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தூக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். பள்ளிவாசல்ல பொருளாக ஆடையாக உணவாக வந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து பெருமானாரின் முகம் கண்ணு முதிரிபா முனா பூசப்பட்ட தங்கத்தை போன்று மாறியது. ஹதீஸ்கள் வருகிறது.
அப்ப உதவுகள் உதவும் மனம். ஆறாவதாக அன்பு. சமூகத்தின் மீது அன்பு வந்தால் ஒற்றுமை தானாக வந்துவிடும். குடும்பத்துக்குள்ள அன்பு இருக்கும் போது ஒற்றுமை வந்துடும். பாசமும் அன்பு இருந்துச்சுன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அன்பு ஒன்று மட்டும் இருந்தால் அடுத்தவன் சொன்ன அத்தனையும் ஏற்கும் மனம் இருக்கும். இந்த அன்பு நம் சமூகத்திற்குள்ளே வந்ததா? வெறுப்புணர்வுகளை வளர்த்துக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் எண்ணெயை ஊத்தி ஊத்தி வளர்ப்பார். வெறுப்புணர்வு மச்சனை சொன்னதுன்னா மறப்பன என் வயசுல வரைக்கும் மறக்க மாட்டேன் இல்லையா? என் சம்பந்தி அவருக்கு இனிமேல் தீராவே ஆகாது. என் மருமகனா? அவன் மருமகனை அல்ல, வேஷம் என்று இனி உறவுகள் ஒற்றுமைக்கான வழியே இல்லை. மார்க்கம் ஒற்றுமையை அவ்வளவு வலியுறுத்துகிறது. ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் ஏற்றமில்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த அன்பில் குறைபாடு. தலஹத்தி ஒரு பரவா எவ்வளவு அன்பு அவரின் மீது, அந்த உம்மத்து எவ்வளவு நேசம். தல்ஹாவை உம்மத்து நேசித்தது, உம்மத்தை தல்ஹா நேசித்தார்கள். வரலாறு பேசுகிறது. அல்லாஹ் பார்க்கிறார். ஏழாவதாக குறைகளை மறுக்க வேண்டும். சமூகத்தில் ஒற்றுமை இருப்பது. ஒருத்தர் யார பத்தியாவது ஹிம்மத்து பேச வந்தார், குறை சொல்ல வந்தார்னா காதல் ரெண்டையும் கொடுத்து கேட்கக்கூடாது, உடனே மறுக்க வேண்டும். இந்த குறை பேசுற வேலையை முதல்ல நிறுத்து, ரீபத்து பேசுறத நிறுத்து என்று சொல்லுகிற பண்பு வந்துவிட்டால் சமூகத்தில் ஒற்றுமை வந்துவிடும். ரீபத்து பேசுனா என்ன ஆனந்தமா கேட்கிற, நல்லா கொடுக்க மாதிரி அப்படியா அவன் அப்படித்தான் என்று கேட்க கேட்க சமூகத்தில் பிரிவுக்கான பாடங்கள் போடப்படுகிறது. அப்போ நீ ரஹமத்துல்லா இடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், உஸ்மான் சரியான முனாஃபிக் என்றார். உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து அற்புதமான உங்க ரெண்டு பசங்களுக்கும் அந்த பிள்ளைகள் பொருத்தமாக பையனுக்கு ரெண்டு பிள்ளைகளும் பொருத்தமா இருக்கும். நான் பொண்ணுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். அபூ ஹனீபா நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. அப்ப அபூ ஹனீபா சொன்னாங்க, நல்ல பொண்ணுதான், ஆனால் அந்த ரெண்டு பெண்களும் யூதர்கள் கட்டிக்கொள்கிறீரா? ரெண்டு பெண்களும் யூதர்கள் கட்டிக்கொள்கிறீரா? அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்டாங்க. உடனே யூதரை பெண்கள் கட்ட முடியுமா? அப்பதான் சொன்னாங்க, அபூ ஹனீபா ரஹ்மத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குக்கு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை கொடுப்பார்களா? உஸ்மான் முனாஃபிக்காக இருந்தார், ஸைனபையும் ருக்கையாவையும் தன் அன்பு பிள்ளைகள் இரண்டையும் மனமுடித்து வைப்பார்களா? உஸ்மான் ரலியல்லாஹுவை போய் முனாஃபிக் என்றும் யூதர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, நீ மாற வேண்டும் என்று இணக்கம் அளிக்கிறார்கள், மறுத்து பேசுகிறார்கள். குறைகளை சொல்லுகிற போது சமூகத்தை குறித்த குறைகள் வந்தால் அதை மறுக்கும் பண்பாடுவார்கள். அடுத்து எட்டாவது மறைக்கும் பண்பாடும் வர வேண்டும். குறைகளை சொன்னா அந்த குறைகளை மறைச்சிடணும் இல்லையா? அந்த குறையவே எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்ம ஊர்லயே ஆதியார் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒருத்தர் இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேசி முடிச்சுட்டு போன உடனே இங்கே இன்னொருத்தர் வர்றது, இப்பதான் அவர் ஆதியாரு, முன்னாடி எல்லாம் பெரிய சைத்தான் இருக்கும் இல்லையா? கேட்டாங்களா? அவரே மாறி போய் அவரை எல்லாம் திருந்தி அல்லாட்ட தோபா செஞ்சு ஜம்முன் இருப்பாரு, இவர் பெரிய சைத்தானாக்கும், இப்பதான் இப்படி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவரே மறந்தாலும் இவர்கள் மறப்பதில்லை. பிறகு எங்கே சமூகத்தின் ஒற்றுமை இடம்? ஒன்பதாவதாக அல்லாஹ் அக்பர், சமூகத்தில் குறைகள் இருக்குமேயானால் மறத்தல் இல்லையா? அதே மாதிரி மறுத்தல் குறைகளை மன்னிக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும். அதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தவறை மன்னிக்கும் பழக்கமும் நமக்கு வரணும். இன்றைக்கு தவறுகளை மன்னிக்கிற பழக்கம் இல்லாத போது குடும்பத்திலே பிரச்சனைகள்,
ஒரு சின்ன தவறு வந்துச்சுன்னா அதை அப்பயே மன்னிச்சிடணும், அதையே புடிச்சு தூக்கிட்டே போக கூடாது இல்லையா. மன்னிக்கும் பழக்கம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் மன்னித்ததை போன்று, சஹாபாக்கள் மன்னித்ததை போன்று உலகத்தில் வேறு யாரால் மன்னிக்க முடியும்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வந்த ஹதீஸ், ரொம்ப அற்புதமான ஹதீஸ். ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து கல்லால் அடிக்கப்படுகிறார்கள். கல்யாணம் பண்ணவங்க விபச்சாரம் செஞ்ச கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், கல்லால் எரியப்படுகிறது. அந்த ரத்த காலித் இப்னு வலீதின் மீது பட்டு விடுகிறது ரலியல்லாஹு அன்ஹு. ரத்தம் பட்ட உன்ன காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மீது பட்டு விட்டது. பெருமானார் முகமெல்லாம் மாறிடுச்சு. யாரை பார்த்து என்ன சொன்னாய்? அந்த பெண் தௌபா செய்து விட்டால், தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு விட்டால், அந்த மன்னிப்பை பிரிந்து கொடுத்தால் மதீனா முழுக்க கொடுக்கலாம். அந்த பெண்ணை குறை சொல்கிறாயா? அழுதார்கள், அழுதார்கள், அழுதார்கள். காலேஜ் அழுதார்கள். அதற்கு பிறகு காலேஜ் வழியின் வரலாற்றில் யாரையும் குறை கண்ணோடு பார்ப்பதில்லை, மன்னிக்கும் மனதோடு காலேஜ் வாழ்ந்தார்கள் என்ற பத்தாவது விட்டுக் கொடுக்கிற மனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கணும், எல்லாம் எனக்கு தான் என்று யார் விட்டுக் கொடுக்கிற மனம் இல்லையோ அங்கே சமூக ஒற்றுமை வளராது. எலும்பு போர்க்களம் நாகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகாபாக்கள். குற்றுயிராய் தண்ணீர் கொண்டு போகிற போது ஒருத்தர், எனக்கு தண்ணீர் அந்த சகாபி, இவர் அவர் கொடுத்துருங்க எனக்கு பரவாயில்ல, எங்க குற்றுயிராய் இருக்கிற போது அங்க கொடுத்துருங்க, அவர் அங்க கொடுத்துருங்க, அவர் அங்க கொடுத்துருங்க. கடைசியில் ஒருவருக்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை, மற்றொருவருக்கு கொடுத்து விட்டான் படைத்தார்களே. இந்த விட்டுக் கொடுக்கிறவா அப்துல்லா ரலியல்லாஹுடைய வீட்டை ஹாலி ரலியல்லாஹு வாங்குறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹுடைய வீட்டை 2 லட்சம் திருகம் கொடுத்து வாங்குறாங்க. அப்ப ஹாலிபுன் வலி இந்த வீட்டை வாங்கியாச்சு. அந்த வீட்டுக்கு போனா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பெண்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். நீண்ட காலமாக இந்த வீட்டில் இருந்து விட்டோம், இப்பொழுது இந்த வீட்டை நாங்கள் விட்டுவிட்டு வெளியே செல்கிற போது மனக்கவலையாக இருக்கிறது, இயற்கையிலே அழுகிற பழக்கம் இருக்கும். இதை பார்த்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அழுகையோடு என் தோழரை அனுப்பி வைப்பதா, அழுகையோடு அனுப்பி வைப்பதா, இந்த வீட்டை நான் வாங்கிவிட்டேன், இந்த வீட்டை என் தோழருக்கு அன்பளிப்பு செய்கிறேன். 2 லட்சத்தையும் அன்பளிப்பு செய்துவிட்டு சென்ற உம்மத்தின் இல்லையா துணைவர்களை இன்னைக்கு அதற்கான பிடிச்சு அல்லாஹ் விட்டுக் கொடுப்பது. ஒருவர் இன்னொருவருக்கு விட்டுக் கொடுத்தேன், அண்ணன் தம்பிக்கு விட்டுக் கொடுத்தேன், ஒரு அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ்வுக்கு விட்டுக் கொடுத்தேன், எல்லாம் காணாமல் போன. அல்லாஹ் அக்பர். 11வதாக அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றொருவரை மதித்து நடத்தல் வேண்டும். மதிக்கிற பண்பு யாருக்கு இருக்கிறதோ அங்கே ஒற்றுமை தானாக வந்துவிடும். மதித்து நடத்தல் வேண்டும். நிறைவாக அல்லாஹ் அக்பர், தன்னை பெரியவராக கருதாமல் இருத்தல் வேண்டும். நஃபரஸ்தி என்று உருதுலே சொல்லுவார்கள், நஃபரஸ்தி. நஃப் சொல்லும், நீ தான் பெரியவர், உன்னை இஞ்சியவர்கள் யாரும் இல்லை. ரசூலே தன்னை விட்டுக் கொடுத்தார்கள் ஹுதைபியா ஒப்பந்தத்தில். அவ்வளவு பெரிய ரசூல், ரசூல்கிட்ட பேசுறாங்க, வந்து உம்ராவுக்கு வந்திருக்கிறீங்க, உம்ரா செய்ய முடியாது, திரும்பி போயிடுங்க, திரும்பி போயிடுங்க. இங்கிருந்து யார் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். அங்கிருந்து மதீனாவிலிருந்து இங்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். எல்லாமே உண்மையா இருக்கு, எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி 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 என்று பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தான் தான் பெரியார்னு பெருமானார் காட்டவே இல்லை. உமர்களை வந்து கேட்கிறாங்க, உண்மையிலே நீங்க நபியா சொல்றதுக்கு நாம சொல்றீங்க? இந்த வார்த்தையை சொன்னதற்காக உமர் அலி அல்லாஹ் காலம் முழுக்க அழுதார்கள். நான் நபியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டு விட்டேன். பெருமானாரின் தூரநோக்கு சிந்தனை, தன்னை தாழ்வுபடுத்தியதால் அல்லாஹ் பெரும் வெற்றி கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறான் அல்லாஹ். தன்னை பெருமானார் பெருசாவே காட்டிக்கவே இல்லையே. ஒற்றுமைக்காக பெருமானார் சில நேரங்களில் விட்டுக் கொடுப்பார்கள். சில நேரத்தில் நஃப்ஸ் ரொம்ப தப்பு செஞ்சிடும். ஏர்போர்ட்ல
ரெண்டு பேரும் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வர்றாங்க. ஒரு பெண்மணியும் வாங்கி வருகிறார்கள், ஒரு வயசானவரும் வாங்கி வர்ற. ரெண்டு பேரும் உட்கார்ந்த அந்த வயசான ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை திருப்பி வச்சு சாப்பிட்டு இருக்கிற அந்த பெண்மணி நினைக்கிறார்கள், நம்ம பிஸ்கட் பாக்கெட் எடுத்து அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா ரெண்டு பிஸ்கட் எடுத்து அந்த பெரியவருக்கு கொடுத்துச்சு. அவர் பிஸ்கட்ல இருந்து ரெண்டு பிஸ்கட் எடுத்து பெரியவருக்கு கொடுக்குது. இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு தான் பிஸ்கட் பாக்கெட்டுன்னு அவரும் வாங்கிட்டார். வாங்கிட்டார் வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா, என்ன ரெண்டு கொடுக்கட்டுமா, அவர் பாக்கெட்டே எடுத்து என்ன ரெண்டு கொடுக்கட்டுமா. ஆனா அந்த அம்மா நினைச்சுக்கிச்சு, நம்ம பாக்கெட்டை எடுத்து இவர் சாப்பிட்டு இருக்கிறாரு, என்ன ரெண்டு எடுத்து அவர் இதுல போதும்மா சரின்னு சொல்லிட்டு மிச்சத்தெல்லாம் திக்கி இந்த அம்மா பாக்கெட்டை திக்கி எல்லாம் முடிச்சுட்டு பைக்குள்ள வைக்கலாம்னு பார்த்தா இந்த அம்மா வாங்கின பாக்கெட் அப்படியே இருக்கு. அவரில் இருந்து இது சாப்பிட்டு கொண்டு அவருக்கே கொடுக்கிறது இல்லையா, அவர் பாக்கெட்டை சாப்பிட்டு அவரையே எடுத்து வைக்கிறது. இதே நிலையில் தான் இன்றைக்கு நாமும் இருக்கிறோம். நிறைய தவறுகளை நமக்குள் வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை மீது போடுகிற பண்பாடு, இது குறைய வேண்டுமானால் தன்னை பெரியாளாக நினைக்கக் கூடாது. இப்படி எல்லாம் நடந்தால் சமூக ஒற்றுமை கிடைத்துவிடும். அந்த ஒற்றுமை மட்டும் வந்துவிட்டால் ஒரு பிரச்சனை என்று சொன்ன, இங்க இருக்கக்கூடிய 110 ஜமாத்துல இருந்தோம் ஒவ்வொரு காரு போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நின்னுச்சுன்னு சொன்னா அந்த மரியாதை எப்படி இருக்கும், அந்த மரியாதை எப்படி இருக்கும். என்றைக்கு இது நடக்க போகிறது என்றால் மார்க்கம் சொல்லுகிறது, இந்த நவீன ஆமோ வாமிலு சாலிஹாதி சையத் அல்லாஹு ரஹ்மானு உந்தா ஈமானும் அமல் இருந்தால், ஈமானும் தொழுகையும் இருந்தால் ஒற்றுமையை ரபு போடுவான், ஒரு பெரிய சக்தியை கொடுப்பான். எசிதுக்கும் கூப்பத்தின் அலா குவத்தையும் சக்தி மாறிப்போகும். அப்படிப்பட்ட சக்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தருவானாக. வாஹுரு தஹவானானி அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் اللهم صل على سيدنا نبينا مولانا محمد المبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك ارجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خيرته سيدنا محمد وعليه واصحابه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.